க்ரீட்டிங்ஸ் ஆஃப் த டே. நான் ஸ்ரீகாந்தஸ். எஸ்பிபி சார் வந்து நீங்கள் தவறி போயிருக்காரு, ஸோ அவருக்கு வந்து நம்மளுடைய கண்டோலன்ஸஸை நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம். அண்ட் இப்போ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான டாபிக் இந்த வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். உடனே வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் மொக்கையாக அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிடாதீங்க. போக போக தான் ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்க போகிறது. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு கேஸ்லா பற்றின வீடியோ, ஒரு கதையாக நம்ம வந்து வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு கேஸ்லாவோ ஒரு கதையான ஆளான வீடியோ சொல்லியிருக்கேன். இது வந்து இன்னொரு வீடியோ ஆக்சுவலாக. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோன்னா, கான்டினென்டல் டயர் ரப்பர் லிமிடெட் வர்சஸ் டைம்லர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான கேஸ்லாம் இருக்குது. இந்த கேஸ்லாம் வந்து எந்த டாபிக் அடியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குங்க. அந்த டாப்பிக்கு அடியில் தான் இந்த கேஸ்லாம் அப்படிங்கிறது வருது. ஸோ லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வெயில் படிக்கல அப்படின்னா மறக்காம சேனலில் வந்து ஆல்ரெடி நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் மறக்காமல் போய் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் பார்த்துட்டு மட்டும் வந்துருங்க. அதை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த கேஸ்லாவே புரியும். அதை பார்க்காம இது புரிய அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இது புரியும், இல்லைனா அது உங்களுக்கு வந்து புரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ கார்பரேட் வெயில் அப்படிங்கிறத எப்போ லிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பல தருணங்களில் லிஃப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கார்பரேட் வெயில்னா என்ன, லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வெயில்னா என்ன அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி நான் முன்னாடி வீடியோ சொல்லியிருந்தாலும், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் வெயில் எந்தெந்த தருணங்களில் லிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5-6 தருணங்கள் வரைக்கும் லிஃப்ட் பண்ணுவாங்க. அதாவது 5-6 இன்ஸ்டன்சஸில், 5-6 கேசஸில் வந்து கார்பரேட் வெயில் அப்படிங்கிறத லிஃப்ட் பண்ணுவாங்க. அதில் முதல் கேஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த முதல் கேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் கேஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா வந்து நம்ம கேஸ்ல பற்றி பார்க்க போகலாம். ஸோ முதல் கேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு எனிமி கம்பெனியோட நீங்கள் வந்து ட்ரேடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த டயத்தில் வந்து ஒரு கார்பரேட் வெயில வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் வந்து ஒரு கோர்ட்டுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எனிமி கம்பெனியோட நீங்கள் வந்து ட்ரேட் வச்சுக்கும் பட்சத்தில், ஒரு எனிமி கம்பெனியோட நீங்கள் வந்து ட்ரேட் வச்சுக்கும் பட்சத்தில் கார்பரேட் வெயில் லிஃப்ட் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியுமே இருக்குது. எனிமி கம்பெனிங்கிறது ஜென்ரலாக எப்போ தெரியுமா வரும், ஒரே ஒரு கேஸை தாங்க வரும். இப்போ அந்த கேஸ் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு கேஸில் மட்டும்தான் வரும், வார் நடக்கிறப்ப மட்டுமே தான் உங்களுக்கு வந்து எனிமி கம்பெனி அப்படிங்கிற மாதிரி வருமே தவிர்த்து மற்ற நேரங்களில் பெரிய லெவலில் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து எனிமி கம்பெனி அப்படிங்கிறது வார் நடக்கிறப்ப மட்டும்தான் வரும். இதில் வந்து கோர்ட் வந்து ஓகே, இவங்க வந்து ஒரு எனிமி கம்பெனியோட டிரான்சாக்ஷனோ ட்ரேடோ வச்சிருந்தால் கூட இது வந்து பப்ளிக்குக்கு எந்த விதத்துலேயும் பாதிப்பு கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டு பார்த்துச்சு அப்படின்னா கார்பரேட் வேலை லிஃப்டெல்லாம் பண்ணலாம் மாட்டாங்க. நீங்கள் வாட்டி உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் பப்ளிக்குக்கு பாதகமாக இருக்கும் பட்சத்தில், பப்ளிக்குக்கு ஆபத்து விளைவிக்கும் பட்சத்தில் இந்த கார்பரேட் வேல் அப்படிங்கிறத லிஃப்ட் பண்ணுவாங்க. ஒரு எனிமி கம்பெனியோட நீங்கள் ட்ரேட் வச்சுருந்துக்கீங்க, அந்த ட்ரேடு வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக்குக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஏற்படுறது அப்படின்னா அந்த டைத்தில் வந்து நிச்சயமாக கார்பரேட் வேல் அப்படிங்கிறத லிஃப்ட் பண்ணுவாங்க. இப்போ எனிமி கம்பெனினா என்னதுரா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியவே புரியாது. இப்போ இந்த கேஸை நம்ம பார்ப்போம். இதில் எனிமி கம்பெனி என்ன அப்படி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போ நடந்துச்சுன்னா 1916 நடந்துச்சு. இந்த கேஸில் பேர் வந்து டைம்லர் கம்பெனி லிமிடெட் வர்சஸ் கான்டினென்டல் டயர்ஸ் அண்ட் டியூப்ஸ் லிமிடெட். ஸோ இந்த ரெண்டு கம்பெனிக்கும் நடந்த ஒரு கேஸில் தான் வந்து இது. அண்ட் இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கேஸ்லாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்பரேட் வேல் அப்படிங்கிற டாப்பிக்கில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் நம்ம பார்த்துடலாம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஒரு கான்டினென்டல் டயர் அண்ட் ரப்பர் கம்பெனி அப்படிங்கிற கம்பெனி வந்து ஜெர்மன் ஓரியன்ட் கம்பெனி. ஓகேவா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி. ஓகேவா?
ஒரு பிரிட்டன் கிரேட் பிரிட்டனில் இருக்கிற ஒரு கம்பெனி. இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு விஷயத்தை ஒழுங்காக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கேஸ்லாம் நம்ம கொண்டு போகிறோம். கேஸ்லாம் ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடும். இந்த மூணு விஷயம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ்லாம் புரிஞ்சிடும். இந்த மூணு விஷயம் உங்களுக்கு புரியல அப்படின்னா கேஸ்லாம் போய் கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் பார்த்துக்கலாம். ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ்னால் என்ன நடந்துச்சு, எதனால கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ காண்டினென்டல் டயர் அண்ட் ரப்பர் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் ஷேர் வந்து ஜெர்மன் பீப்புளால் ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஜெர்மன் பீப்புள் அந்த கம்பெனி வந்து ஒரு ஜெர்மன் கம்பெனி. ஆனால் வந்து அது பிரிட்டனில் வந்து அதோடைய கம்பெனி வந்து தொடங்கியிருக்காங்க. இன்னொரு ஒரு பிரான்ச்சை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரான்ச்சில் அந்த பிரான்ச் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 99% வந்து ஜெர்மன் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்க. ஓகேவா? அண்ட் அந்த ஜெர்மன் ஷேர் ஹோல்டர்ஸ் 99% ஜெர்மன் ஷேர் ஹோல்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர்ஸும் வந்து ஜெர்மன் அண்ட் டைரக்டர்ஸும் வந்து ஜெர்மன்ஸ் இருந்திருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆஸ் பர் ட்ரேடிங் வித் எனிமி ஆக்ட் 1914 படி இந்த நாங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, லைக் நாங்கள் வந்து பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைம்லர் சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க? காண்டினென்டல் டயர் அண்ட் ரப்பர் கிட்ட சொல்கிறாங்க. அந்த கம்பெனி கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு பே பண்ணக்கூடாது, ஏன்னா நாங்கள் வந்து பிரிட்டன் கம்பெனி, நீங்கள் வந்து நிறைய பேர் உங்கள் கம்பெனி வந்து ஜெர்மனியில் இருக்கிறவங்க தான் இருக்காங்க, லைக் நிறைய பேர் உங்கள் கம்பெனியில் ஜெர்மன்ஸ் தான், நீங்கள் தான் பிரிட்டனில் இருந்தாலும் அந்த கம்பெனி ஜெர்மன் ஓரியன்ட் கம்பெனி, ஜெர்மனில் ஆரம்பிச்சாங்க ஆனால் அது வந்து பிரிட்டனில் இருக்குது. எப்படி வந்து கோகோ கோலா இங்க் கோகோ கோலா லிமிடெட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஜெர்மன் கம்பெனி, நீங்கள் வந்து ஆனால் வந்து இங்கேயும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க. ஆனால் பிரிட்டனில் வச்சுருக்கிற பிஸ்னஸில் வந்து 99% கிட்ட ஜெர்மன்ஸ் தான் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து நாங்கள் வந்து எங்களுடைய மக்களுக்குவே இப்போ டைம்லர் சப்போஸ் காசு கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும், காண்டினென்டல் டயர்ஸ்க்கு வந்து காசு போகும், அவங்க வந்து அந்த காசை வந்து போருக்கு கூட பயன்படுத்தலாம், கரெக்டா? ஸோ அதனால வந்து இது வந்து மக்களுக்கு வந்து பாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஆங்கிளில் டைம்லர் வந்து நான் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் ஃபேக்ட் ஆஃப் த கேஸ். இதை வச்சு தான் கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க. இப்போ நெக்ஸ்ட் இதில் கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு வந்து Section 3(1) ட்ரேடிங் வித் எனிமி ஆக்ட் 1914 படி ஃபைல் பண்ணாங்க. ஸோ இதுதான் ஜென்ரலாக ஸ்டார்டிங் கதை. இதுக்கப்புறமா தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயமே இருக்குது. இது வந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் கிட்ட போச்சு. அதாவது வந்து எல்லாருமே அந்த நீதிபதிகள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட போச்சு. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லைப்பா நீ சொல்கிறதெல்லாம் தப்புப்பா, இந்த மாதிரி டைம்லர் கிட்ட சொல்கிறாங்க இல்லைப்பா நீ சொன்னதெல்லாம் தப்புப்பா, நீ வந்து அவங்க வந்து ஒரு ஜெர்மன் ஓரியன்ட் கம்பெனியாக இருக்கட்டும், அவங்க கம்பெனியில் வந்து நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கட்டும், அவங்க கம்பெனியில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ஜெர்மன் பீப்புளாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை, இந்த கம்பெனி வந்து ஒரு ஃப்ராடு கம்பெனி அப்படின்னு சொல்லவே முடியாது, இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல கம்பெனி தான், இது வந்து டிஸ்ஹானஸ்டான கம்பெனி இல்லை, இது வந்து ஒரு நல்ல கம்பெனி தான், இந்த கம்பெனி மேலே வந்து எந்த விதமான ஒரு இதையுமே கொடுக்க முடியாது, லைக் வந்து ஒரு ப்ராப்ளமே கொடுக்க முடியாது, உங்கள் கான்ட்ராக்ட் வந்து வேலிட் தான், டைம்லர் நீ வந்து காண்டினென்டல் டயருக்கு காசு கொடுத்தே ஆகணும், இது வந்து வேலிடான கான்ட்ராக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ஓகேவா? இதில் கான்ட்ராக்ட் ஆக்ட்டும் சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போது கம்பெனிஸ் ஆக்ட்டு கான்ட்ராக்ட் ஆக்ட்டு எல்லாருக்குமே இருக்குது பாருங்க. இதை நான் விக்கிபீடியாவிலேருந்து எடுத்தேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மண்டை சுத்தம் அந்த லெவலுக்கு இருக்குதுல. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, புரியலனா திருப்பியும் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, அதாவது வந்து எல்லாமே வந்து எல்லாருமே எல்லா நீதிபதியும் சரி, அதே மாதிரி எல்லா வாதாடுறவங்க எல்லாருமே வந்து இவங்க சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துன்ட்டாங்க. இந்த மாதிரி வந்து லைக் டைம்லர் அப்படிங்கிற கம்பெனிக்கும் காண்டினென்டல் அப்படிங்கிற டயர் கம்பெனிக்கும் வந்து டைம்லர் காண்டினென்டல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ டைம்லர் காண்டினென்டல் ரெண்டுத்துக்கும் இருக்கிற கான்ட்ராக்ட் வந்து வேலிட் தான், டைம்லர் வந்து காண்டினென்டலுக்கு காசு கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. ஓகேவா? கோரே ப்ரௌனி அப்படிங்கிற வந்து என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சார், ஆனால் வந்து இது வார் டைம், இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம், இந்த டைத்தில் வந்து டைம்லர் அப்படிங்கிற கம்பெனி வந்து காண்டினென்டல் அப்படிங்கிற கம்பெனிக்கு வந்து சப்போஸ் வந்து காசு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த காண்டினென்டல் கம்பெனிலாம் யார் நிறைய பேர் இருக்காங்க, ஜெர்மன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு எதிராக செயல்படலாம்ல, அவங்களுடைய கண்ட்ரிக்கு வந்து இந்த அமௌண்ட் அமுச்சு விடுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ப்ரௌனி கோரே ப்ரௌனி அப்படிங்கிற வந்து சொன்னார். ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்து என்ன நினச்சுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேலான கான்ட்ராக்ட் தான், இந்த கான்ட்ராக்ட் கரெக்டு தான், இந்த கான்ட்ராக்ட் தப்பே கிடையாது, நம்ம எனிமி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது, அந்த மாதிரி ஒரு விஷயம்
ஆர்டர் இருந்துச்சு. இதுதான் ஷாக்கிங்கான விஷயம். ஸோ ஆரம்பத்தில் வந்து இது எனிமி கம்பெனின்னு சொல்லவே இல்லை. ஸ்டார்டிங் ஜட்ஜ்மெண்ட், ஸ்டார்டிங் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எனிமி கம்பெனிலாம் இல்லைப்பா, இது கரெக்டான கம்பெனி தான், இது வந்து வேலிட் கான்ட்ராக்ட் வந்து வேலிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு வந்திருக்கு. இந்த கோரி அப்ரோடின் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி டெக்னிக்காலிட்டிலாம் கிடையாது, இது வந்து வார் டைம், அதாவது அந்த கோரி அப்ரோனி அப்படிங்கிறவர் வந்து டைம்லர் சைட்லேருந்து வாதாடுறவர். அவர் வந்து இல்லை இல்லை இது வந்து வார் டைம், இந்த டயத்தில் வந்து நாங்கள் வந்து காஸ்ட்லாம் கொடுக்க முடியாது, இந்த டயத்தில் வந்து நாங்கள் என்ன ட்ரேட் வச்சுக்கிட்டாலும் அது வந்து இது அது வந்து இன்வேலிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்லி எல்ஜே அப்படிங்கிற வந்து பக்லி லார்ட் அப்படிங்கிற வந்து என்ன பண்ணார்னா ஒரு மிகப்பெரிய பாயிண்ட்டை வந்து வச்சார். இதுக்கப்புறமா தான் வந்து தப்பாக கொடுத்த அந்த ஒரு இது தப்பாக கொடுத்த அந்த ஜஸ்டிஸை வந்து மாற்றி கொடுத்தாங்க. ஓகேவா, தப்பாக கொடுத்த டெசிஷனை வந்து மாற்றி கொடுத்தாங்க. இந்த தப்பாக வந்து கான்ட்ராக்ட் வந்து வேலிட் அப்படின்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை வந்து மாற்றி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு உணர்வு இருக்கா, கிடையாது. ஒரு கம்பெனி அப்படிங்கிறவர் வந்து ஒரு லாவை பேஸ் பண்ணி மட்டுமே உருவானது தான். ஒரு கம்பெனி அப்படிங்கிறதுக்கு உணர்வு இல்லை, ஒரு கம்பெனி அப்படிங்கிறதுக்கு வந்து உணர்ச்சி இல்லை, அதுக்கு வந்து சந்தோஷம் கிடையாது, துக்கம் கிடையாது, அது யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணாது, அது யாருக்குடையும் ஃப்ரெண்டாக இருக்காது, யாருக்குடையும் எளிமையாக இருக்காது, அது அதனால் எதுவுமே பண்ணவே முடியாது. அதுக்கு வந்து உணர்ச்சிகளும் கிடையாது, அதுக்கு பாடியும் கிடையாது, அதுக்கு வந்து ஒரு பாடி பார்ட்ஸ் இல்லைனா வந்து ஒரு பாடியில் இருக்கிற அந்த பேஷனோ இல்லை எதுவுமே கிடையாது, அது உணர்ச்சிகள் எதுவுமே கிடையாது அதுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கம்பெனியில் செயல்படுற சில பேர் தான், அந்த கம்பெனியில் செயல்படுற பல பேர் தான் வந்து கார்பரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனியில் செயல்படுற பல கார்பரேட்ஸ் தான் வந்து இது கம்பெனிக்கு வந்து உயிர் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து கொடுக்குறாங்க. அவங்க செயல்படுறதுனால தான் கம்பெனி அப்படிங்கிறதே செயல்படுறது. ஸோ இந்த கேஸில் வந்து அவங்களுடைய அந்த ஜெர்மன்ஸ் இருக்கிறதுனால தான் வந்து அந்த கான்டினென்டல் டயர் டியூப் அப்படிங்கிற கம்பெனியே வந்து ஒர்க் ஆகுது, இல்லைனா அந்த கம்பெனியே ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து பக்லி அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஸோ இவர் சொன்னதுக்கு அப்புறமா ஆமாம் இவர் சொன்னது கரெக்டாக தானே இருக்குது, அவங்க ஒர்க் பண்ணாமல் ஜெர்மன்ஸ் ஒர்க் பண்ணாமல் இவங்களுடைய இந்த கம்பெனி அப்படிங்கிறது எப்படி வந்து நடக்கும், இது கான்டினென்டல் டயர் டியூப் அப்படிங்கிற கம்பெனி வந்து எப்படி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆமாம் இந்த கான்டினென்டல் டயர் டியூபும் அதே மாதிரி இந்த ஜெர்மன்ஸும் ஒன்று தான், கார்பரேட் வேலை தூக்கிட்டாங்க, கான்டினென்டல் டயர் டியூபும் அந்த ஜெர்மன்ஸும் ஒன்று தான், அவங்க இருக்கிறனால தான் கம்பெனிக்கு என்ன இருக்குது செப்பரேட் லீகல் என்டிட்டி, கம்பெனி வேற மெம்பர்ஸ் வேற, ஆனால் இதில் ரெண்டு பேருமே ஒன்றுன்ட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனிமி கம்பெனி எனிமி இந்த மாதிரி வார் டயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு எனிமி கூட நீங்கள் டிரான்சாக்ஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த எனிமிக்கே அது வந்து சாதகமாக போய் முடியலாம் அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ இந்த இடத்துல வார் டைம் அப்படிங்கிறது பிரிட்டன் அண்ட் ஜெர்மன் கூட சண்டை போடுறது. ஸோ ஜெர்மன் கம்பெனி கிட்ட பிரிட்டன் கம்பெனி வந்து ஜெர்மன் கம்பெனி கிட்ட பிரிட்டன் கம்பெனி வந்து ஒரு கூட்ஸ் வாங்கியிருக்காங்க, பொருட்கள் வாங்கியிருக்காங்க, அதுக்கு காசு கொடுக்குறப்போ போட்ட கேஸ் தான் இது. காசு கொடுத்தா வந்து அவங்க வந்து நம்மளுக்கு எதிராக கூட அவங்க வந்து செயல்படலாம் அந்த காசை வச்சு, அந்த மாதிரி ஆக்சுவலாக கொண்டு போனாங்க. ஸோ அதாவது ஜெர்மன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஓகே இந்த கான்டினென்டல் டயர் டியூப் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம அது ஜெர்மன்ஸ்னால ரன் படப்படுற கம்பெனியாக பார்க்கணும். ஸோ அது வந்து ஜெர்மன்ஸாக ரன் பண்ணப்படுறது. ஸோ அதில் மோஸ்ட்லி எல்லாருமே ஜெர்மன்ஸ் தான் இருக்காங்க, அது ஒரு ஜெர்மன் டாமினேஷனில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம கம்பெனி அதாவது டைம்லர் அப்படிங்கிற கம்பெனி வந்து கான்டினென்டல் டயர் டியூப் அப்படிங்கிற கம்பெனி கூட வச்சுருந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிட் கிடையாது, வார் டயத்தில் வச்சுருந்துருக்கிற கான்ட்ராக்ட் வந்து வேலிட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை வந்து முடித்தாங்க. அண்டு இந்த கேஸை வந்து முதல்ல கொடுக்குறப்போ இது வேடான கேஸ் தான் அப்படின்னு கொடுத்தாங்க. பட் ஆனால் ரெண்டாவது வாட்டி கொடுக்குறப்ப தான் கேஸை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த கேஸை வந்து வேலிட்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா வேலிடு இல்லை இல்லை அதாவது அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிட்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா டைம்லருக்கும் கான்டினென்டலுக்கும் இருக்கிற கான்ட்ராக்ட் வந்து வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா அதை இன்வேலிட்னு சொல்லி அந்த மாத்திரத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. அதை நீங்கள் விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப எலபரேட்டாக சொல்லியிருப்பாங்க. இன்னும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும்னா ஏகப்பட்ட லிங்க்ஸ் நிறையவே இருக்குது. அண்ட் வந்து இந்த எனிமி கம்பெனி அப்படிங்கிறது இந்த கேசஸ் மட்டுமே இல்லை, ஏகப்பட்ட கேசஸ் வேர்ல்டு வார் டூலேயும் இருக்குது. பட் ஆனால் இந்த கேஸ் டைம்லர் லிமிடெட் வர்சஸ் கான்டினென்டல் டயர் டியூப் தான் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கேஸ்லாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஜெர்மன் கம்பெனி ஒன்று இருந்துச்சு, பிரிட்டிஷ் கம்பெனி ஒன்று இருந்துச்சு. ஸோ ஜெர்மன் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனில் தான் அவங்களுடைய கம்பெனி வந்து வச்சுருக்காங்க. பட் ஆனால் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது ஜெர்மனியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு மல்டி நேஷனல் கம்பெனி எல்லா உலகத்துலையும் இருந்திருக்காங்க அவங்க. ஸோ அவங்க தான் கான்டினென்டல் கம்பெனி.
டைம்லர் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி. ஸோ இந்த ரெண்டு கம்பெனிக்கும் நடந்த பஞ்சாயத்து தான். அதில் வந்து டைம்லர் கம்பெனி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்ததுனால இது வந்து வார் டைம். ஸோ ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கும் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எல்லாமே கம்ப்ளீட்லி இன்வேலிட் தான். பிகாஸ் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் மூலமாக பப்ளிக்கு ஒரு ஒரு இப்போ வந்து நீங்கள் டைம்லர் வந்து கான்டினென்டல் அப்படிங்கிற கம்பெனிக்கு காசு கொடுத்துட்டாங்கன்னா அந்த காசை வந்து அவங்க பப்ளிக்கு எதிராக கூட செயல்படுத்தலாம். ஏன்னா அதில் வந்து மோஸ்ட்லி ஜெர்மன் டாமினேஷன்ஸ் தான் நிறைய பேர் இருக்குது. ஏகப்பட்ட ஷேர் ஹோல்டர்ஸ் ஜெர்மனில் தான் இருக்காங்க, டைரக்டர்ஸும் ஜெர்மன்ஸ் தான் இருக்காங்க. அதே மாதிரி வந்து லைக் உங்களுக்கு வந்து வெறும் செக்ரட்டரி மட்டும் தான் இங்கிலீஷ் பர்சனாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன்ஸ் டாமினேஷன் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த கான்ட்ராக்ட் வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆஃப் லாஸ் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்லாம், ஸ்டார்டிங் வந்து கொடுத்த டெசிஷனை மாற்றி அமைச்ச கேஸ்லாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், என்ன புரியல அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணுறேன், பட் ரொம்ப இதில் போட்டு எடுத்துக்காதீங்க. நான் ஜஸ்ட்டு கதையாக சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். இது வந்து புக்ஸில் அந்த எந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி எனக்கு ஐடியா கிடையாது, பட் ஆனால் நான் விக்கிபீடியா பார்த்தா நான் சொல்கிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஹேவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ, லவ் யூ ஆல், அண்ட் பீ இஸ் அவுட்.